கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கலெக்டர் சமீரனிடம் வழங்கினார். அதன் பிறகு அவர் கூறியதாவது, அம்மன்குளம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் அவங்களுடைய ரேஷன் கடையை முழு நேரம் ஏற்க வேண்டும். வாரத்தில் ஒவ்வொரு நாளும், இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் தான் இருக்குது, குறைந்தபட்சம் 5 நாள் அதை ஏற்கணும் அப்படிங்கிறதும், அதே போல் வைசியால் வீதியில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் பேங்க்லிருந்து அங்கே இருக்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை கிட்டத்தட்ட 4 மாத காலமாக ஒரு 50 பேர்த்துக்கு வந்து வரதில்லை, அதை வந்து அவரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரது. ஒரு சில இடங்கள்லேருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு உதவித்தொகை வேண்டியிருக்கு. அது தொடர்பாக மாவட்ட அலுவலகத்தில் அவங்களோட டாக்குமெண்ட்டை சரியாக கொடுத்ததால நிறைய பேருக்கு கொஞ்சம் அலக்கழித்து இருக்கிறதால அது சம்மந்தமான தகவல்களையும் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அதே போல் கோஸ்மின் நகர் பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் இருக்கின்ற இடம் மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமானது, அதற்கு மாற்று இடம் மாநில அரசாங்கம் கொடுப்பதாக கடந்த அரசாங்கத்தில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இப்போது அந்த மக்களுக்கு அந்த பட்டா கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் லேட் ஆகிறதால அதற்கும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி தாங்கள் ஆட்சி செய்கின்ற பல்வேறு மாநிலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் இம்மாதிரியெல்லாம் நடக்கிறதை விட்டுவிட்டு யூபியிலே தேர்தல் வருகிறது என்ற காரணத்தினால் செத்துப்போன காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று மக்களுடைய அந்த உயிரற்ற உடலை வைத்து அரசியல் செய்வது வேதனையானதாக நாங்கள் காண்கிறோம்.